இன்னைக்கு வெட்னஸ்டே 9:30 AM நாளைக்கு செக்க சிவந்த வானம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இங்கே பலாசோ தியேட்டர்னு ஒன்று இருக்குது சென்னை வடபழனியில், அங்கே புக் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக புக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்துலேயே உதயம் தியேட்டர்னு ஒன்று இருக்குது, அது சின்ன தியேட்டர் பட் மாசான தியேட்டர், அதில் நான் புக் பண்ணிட்டேன். நாளைக்கு என் அண்ணனும் என் ஃப்ரெண்டோடையும் போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு மணிரத்னம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய், வெட்னஸ்டே 6:00 இப்போதான் ஹயாத்தின்னு அருண் விஜயோட சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஏறிட்டே இருக்கு. நாளைக்கு 11:45 AM ஷோ, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குட் மார்னிங், இன்னைக்கு தேர்ஸ்டே, டைம் 9:15, 9:20, இன்னும் ஒரு 2.5 hours தான் இருக்குது படத்துக்கு. ஸோ மீட் யூ அட் த தியேட்டர். கபி, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்கள். எக்ஸ்பெக்டேஷன் அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுக்கலாம்? 8 எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு 7.5 to 8 இருக்குது. அப்புறம் விஜய் வந்தோடனே, என் பிரதர் வந்தோடனே நாங்கள் படம் பார்க்க போகிறோம். விஜய் சேதுபதி, சிம்பு, அருண் விஜய் எல்லாருக்குமே பயங்கர ஸ்கோப்பு. இப்போ வரைக்கும் பயங்கர மாசா இருக்கு, செகண்ட் ஹாஃப்க்கு பயங்கர ஈகரா வெயிட்டிங். செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன், பயங்கர ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் ஃபுல்லாகவே. ஸோ செகண்ட் ஹாஃப் போகிறோம், லெட்ஸ் ஹோப் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே இருந்துச்சுன்னா இந்த படம் வேற லெவல். படம் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, பட் மறுபடியும் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் பயங்கர ஸ்பீட் ஆகிட்டு செம்ம சாட்டிஸ்ஃபைட். ஏய், பயங்கர என்டர்டெய்னிங்காக ராயல் ரம்பிள்ஸ் பார்த்துருக்கீங்க, கடைசியில் ஒருத்தர் வின் பண்ணுவாரு, அது யாருன்னு தெரியல. மணிரத்னம் ஒரு மாஸ் படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம். நீங்கள் யோசிக்கவே யோசிக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து தியேட்டரில் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங், அண்ட் ரொம்ப நாள் கழித்து நிறையா அந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸை ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு சூப்பர் ஃபீலிங்கோட இன்னைக்கு டே முடியுது. See you tomorrow guys, bye bye.